பெங்களூரு தேசிய ராணுவ பள்ளி பவளவிழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மாணவர்கள் கல்வி பயில சிறப்பான பங்களிப்பை அளிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கர்நாடகா சென்றார். பெங்களூரு விமான நிலையத்தில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். பெங்களூருவில் உள்ள தேசிய ராணுவ பள்ளியில் இன்று மாலை நடைபெற்ற பவளவிழா கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவர் பங்கேற்று 3 நாள் நடைபெறும் கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்தார். விழா சிறப்பு மலரையும் குடியரசுத் தலைவர் வெளியிட்டார். விழாவில் சிறப்புரையாற்றிய அவர், பெங்களூரு தேசிய ராணுவ பள்ளி மிகச்சிறந்த முறையில் தேசத்திற்கு பணியாற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 23 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த பள்ளியில் கல்வி பெற்று வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர், தேசிய ஒற்றுமைக்கு இந்த பள்ளி ஒரு சிறந்த உதாரணம் என்றும் கூறினார். Alumni will inspire you to follow their examples and serve the nation with distinction. I am happy to note that recently Captain Avilasha Barak became the first women officer to join the Army Aviation Corps as a combat aviator. I am confident that the girl cadets joining this prestigious school will contribute in defending the nation and play their role in nation building. இந்த விழாவில் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, அமைச்சர்கள், ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வைகுண்ட மலையின் மீது அமைந்துள்ள ராஜாதிராஜ கோவிந்தா ஆலயத்தை குடியரசுத் தலைவர் நாளை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து நாளை மறுதினம் கோவா மாநில ஆளுநர் மாளிகை புதிய கட்டிடத்திற்கு குடியரசுத் தலைவர் அடிக்கல் நாட்டுகிறாா்.